வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேச போகிறோன்னா ஷிபா இன் தற்கொலை சில அப்டேட்ஸ் வந்துருக்கு, அதை என்ன அதை பற்றி பேச போகிறோம், அனலிசன் பிடிஷன் பண்ண போகிறோம், கூடவே சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பற்றி அனலிசன் பிடிஷன் பண்ண போகிறோம் சொன்னால். ஸோ இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து மேக்டெக்தமிழ் இங்கே வந்து நோடுறாமா நோ கிளிக் பெயிட் பண்ணுவோம். டெக் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நீங்கள் நம்ம சேனல் முதல் தடவை பார்க்குறீங்க, நம்ம இருக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவிங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம வந்தாலும் சரி வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுவா. ஏன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் அனலைஸ் பண்ணுறதில்ல, ஏதாவது பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சா மறக்காம அந்த லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. அதோட தான் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 100x இருக்கும் சொல்லலாம். ஸோ மறக்காம அது பண்ணிங்க சொல்லலாம். இந்த டாப்பிக்கில் போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஷிபா இனு பற்றி பேசணும். ஏன்னா ஸோ ஷிபா இனு தரப்புலேருந்து சில அப்டேட்ஸ் வந்துருக்கு. ஸோ முதல் அப்டேட் என்ன அப்புறம் அப்படின்னு கேட்கும்போது, இப்படி காயின் பேஸில் யாராவது வந்து ஷிபா இனு ட்ரேடர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா 5% ட்ரேடர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது 95% பேர் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு தான் இருக்காங்க ஷிபா இனு அப்படின்னு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய்னு வந்து தெரியல, பட் அனாலிட்டிக்ஸ் படிக்க பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படி வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது இருந்தால் நல்லா தான் சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஷிபா இனு மேலே வந்து ட்ரஸ்ட் இன்னும் பில்ட் ஆகும், நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ முதல் அப்டேட் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஷிபா இனுவோட லீட் டெவலப்பர் சைதோஷி குசாமா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். அதாவது டுடே ஐ ரைட், டுமாரோ ஐ வில் ஹாவ் லாட் டு டெல்ன்ட்டு. ஸோ அது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சில பேர் இப்படி ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து ஏதாவது புது ப்ராஜெக்ட் வந்து எழுதிட்டு இருக்காரோ இல்லை டெவலப்மெண்ட்டில் இருக்கோ. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஐட்டமே பார்த்தீங்கன்னா லான்ச் ஐட்டமே நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசலாம். அதுதான் ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு கொடுத்துருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு மெசேஜ் கிடையாது ஓகேங்களா. இட்ஸ் அ ஒரு சீக்ரெட் மெசேஜ்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஹிட்டன் மெசேஜ்னு சொல்லலாம். ஸோ எப்படியா வேணால் சொல்லிக்கலாம். ஸோ அவர் வந்து இதான் மீன் பண்ணார் அப்படி தான் நிறையா பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கலாம் ஷிபா இன் தரப்புலேருந்து என்ன ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து வெளியே வரப்போகுது. ஸோ ஏற்கனவே அவங்களோட ஷிபா ஏரியம் பிளாக் செயின் வந்து இந்த Q3 வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து லான்ச் ஆகிட்டாக நெக்ஸ்ட் அடுத்த ப்ராஜெக்ட் என்னவாக இருக்கும் அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு அப்டேட்டு, இப்படி ஊபர் ஐட்ஸ் யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஷிபா இனுவா அஸ் அ பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது யூஎஸில் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அதாவது சாப்பிட்ற பொருளை வந்து ஆர்டர் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம், பேமெண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஷிபா இனு வச்சு பே பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு அவனாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் பொறுத்து தான் பார்க்கலாம் யார் யார் வந்து ஷிபா இனுவா அஸ் அ பேமெண்ட்டை அக்செப்ட் பண்ணுறாங்கன்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ஷிபா இனு பற்றி பேசும்போது நான் வீட்டு சம்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா 0.4022 இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷிபா இனு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட்டை எடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போய் மறுபடியும் டம்ப் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால், ஸோ சப்போர்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் வந்து 0.4010. ஸோ அது கீழே போனால் கூட பட்டன் அப்படியே வந்து மேலே வந்துருது இல்லை ஜட்டன் வந்துருதுன்னு சொன்னால், ஸோ அவ்வளோ நேரம் வந்து அங்கே அது கீழே இருக்கிறது இல்லை இல்லைங்களா. நிறைய பேர் வந்து அந்த சப்போர்ட் கிட்ட வந்து பை பாயிண்ட் வச்சிருக்காங்க சொல்லலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பம்பாக ஆரம்பிச்சிருது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.4011. ஸோ இது கிட்ட தான் இது உள்ளவே அந்த ஷிபா இனு மூவ் ஆகிட்டு இருக்கு 1 hour சார்ட்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட்ல பார்க்கும்போது ஷிபா இனு வந்து ஒரு புல்லிஷான பெனண்ட் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்குள்ள மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து பிரேக் அவுட் பண்ணாக்கா சூப்பரான பிரேக் அவுட் தான் இருக்கும். பட் இது டே கேண்டல்யா, ஸோ நம்ம பொருந்தா பார்க்கணும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அது வந்து பிளே அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சில நாட்கள் ஆகலாம், அதாவது ஒரு வாரம் கூட ஆகலாம் பிளே அவுட் ஆகிறதுக்கு ஓகேங்களா. ஸோ வந்து பொருந்தா பார்க்கலாம் எப்படி வந்து பிரேக் அவுட் ஆகுதா இல்லை பிரேக் டவுன் ஆகுதுன்ட்டு. இதை பற்றி நீங்கள் எனக்கே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் பற்றி பேசலாம் ஓகேங்களா. ஸோ இந்த கிரிப்டோ நியூஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தரப்புல தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி டிடிஎஸ் வந்து ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு இந்தியாவிலேருந்து. ஸோ July 1st பார்த்திங்கன்னா டிடிஎஸ் வந்து கட்டின் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஓகே எல்லாருமே நினச்சிருக்கோம் இப்படி பார்த்திங்கன்னா ஸ்பாட்டுக்கு மட்டும் தான் டிடிஎஸ் ப்ரோ, அது ஐட்டமே ஃபியூச்சர்ஸ் வந்து டிடிஎஸ் கிடையாதுன்ட்டு. ஆமாம், ஃபியூச்சர்ஸ் வந்து டிடிஎஸ் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட்னு சொன்னால், ஸோ கான்ட்ராக்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த காயினை வந்து வாங்கி வச்சுக்கிறது இல்லை நம்மளோட வாலெட்டில் இல்லைங்களா. ஸோ அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற வரும், இது வந்து பம்ப் ஆகுமா லிவரேஜ் வச்சு உள்ள பம்ப் ஆகும். ஸோ அந்த வேல்யூ வந்துருச்சவனாக்கா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட், ஸோ டபுள் ப்ராஃபிட் ட்ரிபிள் ப்ராஃபிட் இது மாதிரி லிவரேஜ் வந்து செட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அதே மாதிரி டம்ப் ஆகுதா, ஸோ டம்ப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லைங்களா. பட் மார்ஜின் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு வந்து இன்னைக்கு தான் Coin D6 Pro வந்து ஒரு மெயில் வந்திருக்கு எனக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எப்படி ஸ்க்ரீனில். ஸோ மார்ஜின் ட்ரேடிங், ஸோ மார்ஜினும் ஃபியூச்சர்ஸ் என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது சிம்பிளாக ப்ரீஃபாக சொல்லணும்னா இப்படி வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து காயின்ஸ் இருக்காது இல்லைங்களா. பட் மார்ஜினில் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து காயின்ஸை வாங்கி வச்சுப்போம், அதில் பார்த்தீங்களா லிவரேஜ் ட்ரேடிங் வந்து பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த மார்ஜின் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ கூடிய சீக்கிரம் முடியுதோ அவளை வந்து
கொண்டு வரேன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த டிடிஎஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா, இப்படி ஒரு பொசிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொசிஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா 1% டிடிஎஸ், மறுபடியும் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 1% டிடிஎஸ். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரான்சாக்ஷன் சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து யூஎஸ்டிடி வச்சு தான் வந்து மார்ஜின் ட்ரேடிங்கை பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அதால் யூஎஸ்டிடி வச்சு பிட்காயின் வாங்குறீங்க இல்லை யூஎஸ்டிடி வச்சு வந்து எத்தீரியம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து 1% வந்து பொசிஷன் ஓப்பன் பண்ணும்போது வந்து போகும், அப்புறமா பொசிஷனை க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1% டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த சார்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் சிம்பிளாக அவங்க வந்து ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க, ஒரு $1,000 வந்து இங்கே வந்து மார்ஜின் வந்து வச்சு பொசிஷன் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஸோ ஒரு 2x லிவரேஜுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2% வந்து டிடிஎஸ் கட் பண்ணும். அதாவது பொசிஷன் ஓப்பனிங் வந்து 1%, பொசிஷன் க்ளோசிங் வந்து 1%, டோட்டலாக அந்த டோட்டல் ஆர்டரில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2% வந்து டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த டிடிஎஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ $1,000 வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கும்போது டோட்டல் வேல்யூ வந்து $2,000 ஆகுது இல்லையா 2x. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $40 அதாவது $40 வந்து நீங்கள் வந்து டிடிஎஸாக வந்து பே பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சார்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுக்கு வந்து எவ்வளோ லெவரேஜ் வச்சாக்கா நீங்கள் வந்து எவ்வளோ டிடிஎஸ் கட்டணும்ட்டு. ஸோ இதுதான் இங்கே இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ மார்ஜின் ட்ரேடிங்கோரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிடிஎஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டே இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வந்து யாருமே வர்றதில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து 95% வந்து ட்ராப் ஆயிருக்கும் அவங்களோட வால்யூம்ஸ். ஸோ இப்படி பண்ணியிருந்தாக்கா கண்டிப்பாக அவங்க வந்து கடையை சாத்திட்டு தான் போக வேண்டியிருக்கும் நிறையாவே எல்லாருமே பார்த்தீங்கன்னா குளோபல் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து தாவிடுவாங்க. பட் பார்க்கலாம் என்னென்னா இன்னும் என்னென்ன வந்து பண்ண போகிறாங்க அது வந்து பிறந்தா பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் எங்கே மறக்காமல் கீழே பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிட்காயின் பற்றி பேசணும் ஓகேங்களா. ஸோ பிட்காயின் ஆவரேஜ் சம்பத்தில் வந்து ஒரு $19,600 இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 15,26,000 சொல்லலாம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 hour சார்ட்டில் பார்க்கும்போது காலையில் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு RSI வந்து ரோல் சோல்டில் இருக்குது. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் டம்ப் அப் டு 20,000. பட் மேலே வந்து கவுன்கிலே இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்குன்ட் ஓகேங்களா. ஸோ இந்த டபுள் டாப் பேட்டர்ன் படி வந்து டம்ப் ஆனது. ஸோ இப்போ இம்பார்ட்டன் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து $19,000. ஸோ இது கீழே போனாங்க ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு வார்னிங் இருக்கும். கொஞ்சம் ஆனால் ஒரு புலிஷான மொமெண்டம் தெரிய வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நார்மலான ஆடம் அண்ட் ஈவ் பேட்டர்ன் வந்து தெரிய வருது. ஸோ நார்மல் ஆடம் பீட் அதாவது ஆடம் அண்ட் ஈவ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனை பார்க்கலாம், இட்ஸ் அ புலிஷ் பேட்டர்ன் இல்லைங்களா. ஸோ அது வந்து அதை வந்து ப்ளே அவுட் ஆகிட்டு அது வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு ப்ளே அவுட் ஆகணும். ஸோ ரொம்ப நாள் ஆகும் 4 hour சார்ட்டில். பட் இப்போ அந்த ஒரு பேட்டர்ன் தான் காட்டிகிட்டு இருக்கு அப்படி தான் எனக்கு தோணுது. பட் இதை பற்றி நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் ஒரு கன்சர்னிங்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு புலிஷான டைவர்ஜன்ஸ் காட்ட மாட்டேங்குது, ஒரு ஹிட்டனான பேரிஷ் டைவர்ஜன்ஸ் தான் காட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கேண்டல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஒரு லோவர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. பட் RSI பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு, விச் இஸ் அ ஹிட்டன் பேரிஷ் டைவர்ஜன்ஸ். ஸோ இந்த பேட்டர்னுக்கு சப்போர்ட் பண்ணுதா அது வந்து புரிந்தா பார்க்கணும், அது வந்து பண்ணாது அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே இன்வர்ஸ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ பேரிஷ் பேட்டர்ன் வந்து ஒரு சீக்கிரமாகவே வந்து ப்ளே அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அதாவது ஆடம் அண்ட் ஈவ் பேட்டர்ன் வந்து இன்வாலிடேட் பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி 1 day சார்ட். ஸோ 1 day சார்ட்டில் பார்க்கும்போது அதில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புலிஷாக தெரிய வருது. இது வந்து 4 hour சார்ட்டு. நெக்ஸ்ட் 1 day சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு பிட்காயின் ஓகேங்களா. ஸோ இந்த டபுள் பாட்டம் ப்ளே அவுட் ஆனால் ஒரு அதாவது 1 day கேண்டல் பார்த்தீங்கன்னா அபவ் 22,000 வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ எந்த கேண்டலாக வச்சுக்கங்களா, இன்றைக்கி ஒரு கேண்டல் ஆகட்டும் இல்லை நாளைக்கு ஒரு கேண்டல் ஆகட்டும், 22,000 மேலே வந்து க்ளோஸ் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து அந்த டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து ப்ளே அவுட் ஆக நம்ம வந்து பார்க்கலாம். பட் அப்படின்னு அந்த கேண்டல் வந்து 18,000 கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா அது வந்து நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 to 16,000 இந்த ஒரு ஜோனுக்கு வந்து வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் டே கேண்டல் சார்ட் ஓகேங்களா. பட் அதுன்னு அப்படின்னு வந்து அந்த 22,000 மேலே வந்து கேண்டல் க்ளோஸ் ஆகிட்டு பம்ப் ஆக ஆரம்பித்தாக்கா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா $26,000 to $28,000 வந்து ஒரு டார்கெட்டாக இருக்குது ஓகேங்களா. அக்கார்டிங் டு மீ இன் மை ஒப்பீனியன் இல்லை ஐஎம்ஓ எது வேணாலும் சொல்லிக்கணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 28,000 போகுமா இல்லை 16,000 போகணுமா,
நீங்கள் அதை பற்றி நினைக்க மறக்காம கீழே மறுபடிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி சில மேக்ரோ ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷூட் அப் ஆயிடுச்சு. ஸோ செம்மையாக பம்ப் ஆகிட்டு இருக்கு சொல்லலாம். க்ரீன் க்ரீன் கேண்டலாக வந்துட்டு இருக்கு. போயிட்டு இருந்தாலுமே ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷன டைவர்ஜன்ஸ் தான் காட்டிட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல விஷயம் நம்ம கிரிப்டோ இல்லைங்களா. ஸோ எவ்வளோ மேலே போகுதோ அது வந்து பரவாயில்ல, பட் ஆர்எஸ்ஐ வந்து அந்த ஒரு லெவலில் போகக்கூடாது. ஸோ ஆர்எஸ்ஐ வந்து அப்படியே கீழே லோவர் லோஸ் வந்து கிரியேட்டே பண்ணிட்டு போட்டோம். கேண்டல்ஸ் ஓகே ஓகே வந்து பம்ப் ஆகிட்டு இருந்தாலுமே பரவாயில்ல, அது வந்து பெரிய டம்ப் வந்து வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பம்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன் டே சார்ட்டில் கூட பார்க்கலாம், அது ஒரு பேரிஷான டைவர்ஜன்ஸ் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படியே பேரிஷ் டைவர்ஜன்ஸ் கிரியேட் பண்ணி போனாக்கா ஒரு பெரிய டம்ப் வரும் டிஎக்ஸ்ஒயில், நம்ம கிரிப்டோ மார்க்கெட் வந்து பம்பாக ஆரம்பிக்கும் சொல்லலாம். ஸோ இது வந்து எவ்வளோ நாளுக்கு வந்து இப்படி போகுது அது வந்து பொருந்தா பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரேட்ஸ். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஒரு மிக்ஸ்டான சென்டிமெண்ட் தான் தெரிய வருது. ஸோ புல்லிஷாக இருக்காங்க, பேரிஷாகவும் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் மேலே டிபெண்ட் பண்ண முடியாது, பேட்டர்ன் மேலே தான் முக்கியமாக இப்போ வந்து டிபெண்ட் பண்ணி போகணும், இல்லை வேர்ல்டு நியூஸ். ஸோ நியூஸ் ஏதாவது வந்தாக்கா அது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து எஃபெக்ட் பண்ணும் சொன்னால் பட் பொறுத்து தான் பார்க்கலாம் என்ன நடத்துக்கு ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த வீடு முடிக்கிற சொல்லிட்டு தான் அந்த ஷிபா இனு பற்றி, அப்புறமா பிட்காயின் பற்றி, அப்புறம் முக்கியமாக இந்த டிடிஎஸ் அப்டேட். ஸோ யார் யார் வந்து காயின் டிசிஎக்ஸில் வந்து மார்ஜின் பண்ணிட்டுருக்கீங்களோ கவனமாக இருங்க, இப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து மார்ஜினுக்கும் கட் ஆக போகுதுன்னு சொல்லலாம். ஸோ வீடு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சார் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் முதல்ல வந்து நம்மளோட மேக்டெக்தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்க, விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ தமிழ் சிந்திக்கிற சிஸ்மேக் சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.